எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிறிஸ்மஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம யூகேல உள்ள ஒரு ஷாப்பிங் மாலை கிறிஸ்மஸுக்காக எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்றதையும், புதுசாக என்ன ஆக்சசரிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்பிங் மால் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சீலிங்ஸில் இருந்து லைட்ஸு, பாபிள்ஸு இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பெரிய லைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃப்ளேக்ஸு, கிறிஸ்மஸ் ட்ரீ, ரெயின்டியர்ஸ் எல்லாம் உள்ள பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பாபிள்ஸ் வச்சும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேர்ஸ்லேயும் கம்ப்ளீட்டாக லைட்டு போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப மேஜிக்கல் அண்ட் ஃபெஸ்டிவாக இருந்தது. மாலோட ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு சென்டர் பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கிறிஸ்டல் கோபுரம் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாலுக்கு வர மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன மேடை மாதிரி போட்டு அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அக்சசரீஸில் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸு, கிறிஸ்மஸ் ட்ரீ, ஹாலி லீவ்ஸ் ஷேப்லலாம் இருக்குது. அதே மாதிரி ஹேர் ஆக்சசரீஸும் ஸ்பார்க்லியாக கிறிஸ்மஸ் கலர்ஸில் இருக்கிறத பார்க்குறீங்க. சாக்ஸ்லாம் கூட ஃபெஸ்டிவா, சாண்டா, கிறிஸ்மஸ் ட்ரீ, கேண்டி கேன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஷாப்பிங் மால ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். வாங்க சமைக்கலாம். எல்லா வருஷமும் கிறிஸ்மஸுக்கு நான் கண்டிப்பாக செய்கிற பலகாரங்களில் ஒன்று அச்சு முறுக்கு. இந்த வீடியோவில் அந்த ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். செய்முறைக்கு போகிறதுக்கு முன்னால் தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். அரிசி மாவு 1/2 கிலோ, சர்க்கரை நான் ப்ரௌன் சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன், அதனால 220 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துகிறதா இருந்தால் 200 கிராமே போதுமான அளவு. முட்டை 2, எள்ளு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. அப்புறம் அச்சு முறுக்கு பொறிக்க நான் எடுத்துக்கிட்ட எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 300-350 ml இருக்கும். Please support by subscribing to the channel. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை அப்புறம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை உடைச்சி நல்லா பீட் பண்ணிட்டு அரிசி மாவு அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தாக நான் காட்டுற மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக எள்ளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவை குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற விடுங்க. 30 நிமிஷம் எதுக்கு வந்து மாவை நம்ம ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் நம்ம வந்து அரிசியை ஊற வச்சு அப்புறம் காய வச்சு மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வைப்போம். அதில் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ நம்ம உடனே அச்சு முறுக்கு செய்திடலாம். இப்போ கடையில் ரெடிமேடாக அரிசி மாவு வாங்கி நம்ம பயன்படுத்துறதுனால அது ஏற்கனவே ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டான அளவு வந்து தண்ணி விட்டு அதை உடனே செய்ய ஆரம்பித்தோன்னா செய்து முடிக்கிற நேரத்துக்குள்ளே மாவு ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் முதல்லையே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காஞ்ச மாவு தேவையான அளவு தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அச்சு முறுக்க செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கடைசியாக செய்து முடிக்கிற வரைக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், மாவு கெட்டி ஆகாது. மாவு ஊறுற நேரத்தில் ஒரு பேனில் எண்ணெயை விடுங்க. அதில் முறுக்கு அச்சியை வச்சு அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊறட்டும். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே இந்த முறுக்கு அச்சியில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்படி செய்கிறதுனால நம்ம அச்சி முறுக்கு செய்யும்போது மாவு வந்து அச்சியிலேருந்து ஈஸியாக விழும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் சரியான சூட்டில் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் மாவு விட்டு அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அச்சியும் சூடாக இருக்கணும். அச்சி சூடாக இருந்தால் தான் மாவு நல்லா ஒட்டும். இப்போது சூடாக இருக்கிற அச்சியை மாவில் முக்குங்க. நீங்கள் மாவில் முக்கும்போது அது ஒரு ஃபிஸ் சவுண்டு கொடுக்கும்.
அப்படின்னா உங்கள் அச்சி நல்லா சூடாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அச்சியை 80-90% மாவில் முக்குனா போதும். அதுக்கு மேலே நீங்கள் முக்குனீங்கன்னா மாவு வந்து ஈஸியாக எண்ணெயில் விடாது. எக்ஸஸாக இருக்கிற மாவை கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அச்சியை எண்ணெயில் சேர்த்துருங்க. பழகின அச்சினா மாவு ஈஸியாக விழுந்துடும். இல்லைனா நீங்கள் ஒரு கம்பியோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு லேசாக குத்தி விட்டீங்கன்னா மாவு வந்து ஈஸியாக கீழே விழுந்துடும். இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, முறுக்கு மிதமான தீயில் பொறிச்சு எடுக்கணும், இல்லைனா அது கருகிடும். ரெண்டாவது, ஒரு அச்சி இருக்கிறதுனால மிதமான சூட்டில் நம்ம போட்டு வச்சுருந்தோன்னா அந்த அச்சி சூடாகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதனால் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை இதிலிருந்து எடுத்து மாற்றிட்டு அதில் அச்சியை சேர்த்து ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிட்டேன். ஸோ அச்சி ஃபாஸ்ட்டாக சூடானது மட்டும் இல்லாமல் குவிக்காக ரெண்டு ரெண்டாக போட்டு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருந்துச்சு. முறுக்கு ஒரு பக்கம் ப்ரௌன் கலர் ஆகும்போது மறுபக்கத்தை மாற்றி போடுங்க. மறுபக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ செய்தது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் அச்சி முறுக்கெல்லாம் செய்து முடிச்சுருங்க. சுவையான மொறுமொருண்டு நம்மளோட அச்சி முறுக்கு ரெடி. என்ன வியூவர்ஸ், இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் காமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஹாப்பி குக்கிங்.